துறைகள் செயல்பட்டு வருது. ஒவ்வொரு துறையும் அந்த துறை சார்ந்த பணிகளை ஆக்கப்பூர்வமாகவும் வெற்றிகரமாகவும் செயல்படுறதுக்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்கு. அப்படியாக தமிழ்நாடு எப்பவுமே மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மாநிலமாக திகழ்ந்ததால செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்ட இயக்கம் செயல்பட்டு வருது. இந்த இயக்கத்தினுடைய திட்டங்கள் என்ன, எதிர்கால வளர்ச்சி என்ன, இந்த நோக்கம் என்ன, இப்படியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அகர முதலி திட்ட இயக்கக அலுவலகம் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இந்த இயக்ககத்திற்கு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு. இந்த இயக்ககத்தின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர்கிட்ட நேரடியா பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இது வந்து நாள்தோறும் 10 கலைச்சொற்களை நாங்கள் உருவாக்கிய புதிய கலைச்சொற்களை இதில் பதிவு பண்ணுறோம். இங்கே வருகிறவர்கள் எல்லாம் புறநிலையிலிருந்தும் அலுவலகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இந்த கலைச்சொற்களை அவர்களுடைய கோப்புகளில் பயன்படுத்துவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நிறைய பயன்பாடு இருக்குது. இதை படம் பிடித்து வந்து அவங்க பகிர்றாங்க. உலகம் முழுவதும் இது இந்த பகிர்ப்போது இது அனைத்து வகை கலைச்சொற்களும் இருக்கும். அலுவல்சார் கலைச்சொற்கள், ஊடக கலைச்சொற்கள், இவர்கள் சார்ந்த கலைச்சொற்கள் அத்தனையும் இதில் பதிவு பண்ணுறோம். நாள்தோறும் 10 கலைச்சொற்கள். இது வரவேற்பறை. முற அறிஞர்கள் விருந்தினர்கள் பதிவுக்காக வருவாங்க. இவங்க எல்லாம் இங்க பதிவு பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. இவர் இது யாருடைய சிலை? இது வந்து தேவநேய மொழிஞாயிறு தேவநேய பவனருடைய வெங்கலச்சலை. இவர் தான் 1974 இந்த இயக்ககத்தை தொடங்குறப்போ முதல் இயக்குனராக இருந்தவர். இவர் தான் இவர் வாழ்நாள் முழுவதும் வந்து சொல்லாராய்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அந்த வகையில் பார்க்கும்போது அப்போது இந்த மொழி சொல் ஆராய்ச்சிக்கென்று ஒரு துறை ஒரு இயக்ககம் வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது வேறு எந்த மொழிக்கும் அது இருக்குதா என்ன தெரியாது, தமிழ் மொழிக்கு இருக்குது. அந்த நிலையில் வந்து இவரை முதல் இயக்குனராகப்பட்டு உங்களுக்கு சொல் ஆராய்ச்சி நீங்கள் பண்ணுங்கள், தமிழில் இருக்கிற சொற்களை எல்லாம் ஒரே தளத்தில் நீங்கள் தொகுத்து தமிழுக்கு கொடுங்க, அது மக்களுக்கெல்லாம் நிறைய பயன்படும் அப்படின்னு செய்தாங்க. அப்போ 1974 தொடங்கப்பட்டு இவர் சொல் ஆராய்ச்சி ஆரம்பித்தார். அவரை நினைவுகூறும் வகையில் தான் இந்த ஆண்டு முதல் அவருடைய பெயரிலேயே விருது ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய முதல் விருதும் அறிவிக்கப்பட்டு முதல் விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டு அவருக்கும் அந்த விருது வழங்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு முதல். ஆமாம். இந்த அகராதிகள் எல்லாம் என்ன சார், இந்த அகராதிகளில் என்னென்ன இருக்குது? ஆமாம், இதுக்கு பேர் திருந்திய பதிப்பு. அதாவது அதில் இருக்கிறத வந்து நாங்கள் திருத்தி வடிவமைப்பையும் மாற்றி அதுக்கு மேல் அட்டையில் முகப்பு அட்டைகள் எல்லாமே அதில் மாற்றம் செய்யப்பட்டு செம்மைப்படுத்தி இதை வந்து 7 மடலங்களாக வெளியிட்டிருக்கிறோம். இது 8033 பக்கங்களில் இது வெளிவருகிறது. நன்றி நன்றி சார். இந்த தளத்தில் என்ன இயக்கம் நடந்துட்டுருக்கு, என்னென்ன செயல்பாடுகள்லாம் இங்கே பண்ணிட்டுருக்கு? இந்த அலுவலகத்தினுடைய திட்டப்பிரிவு, இது திட்டப்பிரிவுனால் இந்த திட்டத்துக்குரிய முதன்மை பணி அகராதி உருவாக்குறது தான், கலைச்சொல்கள் உருவாக்குறது தான். இதில் வந்து பதிப்பாசிரியர்கள் இருக்கிறாங்க, 5 பதிப்பாசிரியர்கள். இதை தொகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் இதில் 11 பேர் இதில் இந்த அறைக்குள்ளே இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து இவங்களுடைய முதன்மை பணியே இந்த சொல் உருவாக்கம் தான். புதிய கலைச்சொல்லை கூட ஆராய்ச்சி செய்ய வேண்டியது, இதை தொகுத்து கொடுக்க வேண்டியது. இந்த பணிகளை இவர்கள் வந்து அலுவல் நேரம் முழுவதும் இவர்கள் அந்த பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்குற அந்த கலைச்சொற்களை தான் நாங்கள் கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு புறநிலையிலிருந்து அலுவல் சாரா உறுப்பினர்கள் 5 பேர் நாங்கள் இருக்கோம். அதை தவிர 30 மதிப்புரு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இணைத்து தான் நாங்கள் வந்து இதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே இவங்க பதிப்பாசிரியர்கள் எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், சொல் ஆராய்ச்சியில் சிறந்தவர்கள். ஆமாம், சிறப்பு சார். இன்னும் கூட பல விஷயங்களை நம்ம பேசலாம். சார், இந்த தேவநேய பாவாணரை பத்தி பேசும்போதும் சரி, மடலங்கள் பத்தி பேசும்போதும் சரி, கலைச்சொற்கள் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகிச்சிங்க. கலைச்சொற்கள் அப்படின்னா என்ன? கலைச்சொல் என்பது வந்து அந்த காலத்திலேருந்து ஒரு பொருளுக்கு பெரிய சொல்லாக இருக்கும். அது அதிக எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். இது சாதாரணமானவர்களுக்கு, ஒரு சராசரி மனிதர்களுக்கு புரியாது. அதனால் நாங்கள் என்ன செய்தோம், அதை சுருக்கி ஒரு 8 சொற்களுக்குள்ளே அந்த சொல் அமைகிற மாதிரி நாங்கள் உருவாக்குவோம். அந்த சொல் எல்லோருக்கும் புரியக்கூடிய, இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சொல்லாக இருக்கும். இது வந்து தமிழ்துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா துறை கலைச்சொற்களையும் இப்படி தான் நாங்கள் உருவாக்குறோம். இப்படி உருவாக்குகிற பொழுது மக்களுக்கு இது எளிதாக இந்த சொல் போய் சென்று சேரும். அப்படின்னா மிக எளிமையாகவும் மக்களுக்கு புரியக்கூடிய ரொம்ப சுருக்கமான ஒரு சொல்லா இருக்கணும் அப்படிங்கறதான் கலைச்சொல். ஆமா. இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டம்,
இது கேட்கிறதுக்கும் சொல்றதுக்குமே கூட மிக கடினமா இருக்கு. கலைச்சிற்குள் உருவாக்கணும்னு சொல்ற நீங்க தான் இவ்வளவு பெரிய ஒரு பெயரோட ஒரு திட்டம் வந்து உருவாக்கி இருக்கீங்க. இதற்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து விளக்க போறீங்க? எதற்காக இந்த ஒரு பேர்? இது 1974 இந்த திட்ட இயக்கம் தொடங்கப்பட்ட போது மொழிஞாயிறு தேவனைய பவனர் அவர்கள் மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் இது புதிய ஒரு திட்டம், இது மொழிக்கான திட்டம், முதன்மையான திட்டமாக அவங்க எடுத்தாங்க. அப்போ அவர்கள் பேர் வைக்கும்போது முழுமையாக மக்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொற்பிறப்பியல் ஒரு சொல் எப்படி உருவாகுது, அந்த சொல்லுக்கு பின்னாடி என்னென்ன பண்பாடுகள் வரலாறுலாம் பதிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொற்பிறப்பியல் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சொற்பிறப்பியல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இது முழுமையாக விளக்கிறதுக்காக தான் இதுமாரி ஒரு திட்டமாக தான் அதை உருவாக்கினாங்க. அது நாளடைவில் அது திட்டம் இல்லை, இது வந்து ஒரு இயக்ககமாக இதோடைய பணி, முதன்மையான பணி மக்களுக்கு புரிய ஆரம்பித்த பிறகு இது வந்து ஒரு இயக்கக பணி மாதிரி இது தொடங்கி ஒரு தனித்துறையாக தொடங்கப்படப்பட்டு அரசாலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதற்கு பல்வேறு திட்டங்களை அரசு கொடுத்து வருது. இருந்தாலும் இதை நீங்கள் கேட்ட கேள்வியை தான் பல கல்லூரி மாணவர்கள் குழந்தைகளெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க. இது வந்து மிக ஒரு பெரிய எழுத்துக்கள், அதிக சொற்களை போட்டு நீங்கள் இந்த திட்டத்தினுடைய பெயரை வச்சுருக்கீங்களே. செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்ககம் என்று பெயர் இருப்பதனால இது மாணவர்களுக்கு எளிதாக போய் சென்று சேர மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக நாங்கள் அரசுக்கிட்ட இதை தெரிவிச்சிருக்கிறோம். அரசுக்கிட்ட வந்து இதுமாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு மிக சுருக்கமாக இந்த இயக்கத்தினுடைய மேலே பெயரை மிக சுருக்கமாக குறிப்பாக அகராதி துறை இயக்ககம் என்று பெயர் மாற்றலாம், இல்லைனா அகர முதலி இயக்ககம் என்று பெயரை மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு கருத்துரு அரசு கொடுத்துருக்குறோம். அரசு வந்து அதை ஏற்றுக்கொண்டு விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விரைவிலே வந்து இந்த துறையினுடைய பெயர் மாற்றம் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். அரசு இதை ஏற்றுக்கொண்டு இதற்கான நடவடிக்கை கோப்புகள் நடவடிக்கைகள் இருக்கிறது. மிக விரைவிலே இந்த இயக்ககத்தினுடைய பெயர் சுருக்கமாக எல்லோருக்கும் புரிவதை போல அமையும் என்று நம்புகிறேன். அகரமுதலி திட்ட இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? அகரமுதலி திட்ட இயக்கத்தினுடைய முதன்மை நோக்கமே சொற்களை எல்லாம், தமிழ் மொழியில் உள்ள சொற்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே தளத்தில் மக்களுக்கு கொடுக்கறது. இதில் பல சொற்கள், இலக்கிய கலை சொற்கள் இருக்குது, சங்க இலக்கிய கலை சொற்கள் இருக்குது, இப்படி வட்டார வழக்கு சொற்கள் இருக்குது, பயன்படுத்துகிற சொற்கள் புரியாத பல கலை சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே தளத்தில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் வந்து அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்பம் எல்லாம் வந்துட்டு இந்த கால ஓட்டத்தில் மிக விரைந்து ஓடுகிற இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம மொழி சிதைந்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இதனுடைய சொற்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும். ஒரு இராணுவ வீரனை போல நம்ம வந்து சொற்களை பாதுகாத்து நம்ம புழக்கத்தில் விடணும் அப்படிங்கிறது தான். இது பல பேருக்கு இன்றைய கால தலைமுறை இளம் தலைமுறையினருக்கு இந்த சொற்களை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன் வந்து சொற்களை எல்லாம் நம்ம வந்து ஏதோ ஆங்கில சொற்களில் பல சொற்களுக்கு பிறமொழி சொற்கள்லாம் இருக்குது, இதற்காக ஏன் இதுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய நடவடிக்கை, இதற்காக ஒரு இயக்கம் என்கிற ஒரு கேள்வி ஒரு ஐயம் எழலாம். ஆனால் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு முதன்மையான நோக்கத்தோடு இல்லை என்றால், சொற்களை பாதுகாக்கவில்லை என்றால் நாம் எதிர்காலத்தில் இந்த மொழியை வந்து நாம் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். உலக பட்டியலில் பல மொழிகள் இழக்கிற நிலையில் சாபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் நம்ம மொழியும் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் உலகத்துக்கே தாய்மொழி, நம்ம தான் முதன்மையான மொழின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்முடைய கண்ணுக்கு நேராகவே நம்ம மொழியை நம்ம இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் மீட்டுருவாக்கம் பண்ணுறோம். இந்த சொற்களை எல்லாம் அந்த இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் அந்த காலத்து மக்கள் எல்லாம் பயன்படுத்திய அந்த சொற்களை எல்லாம் அழிந்து விடாமல் இருப்பதற்காக மீட்டுருவாக்கம் பண்ணி ஒரே தளத்தில் நாங்கள் மக்களுடைய பயன்பாட்டு கொள்கிறோம். அகராதிகளாக இருந்ததையெல்லாம் எடுத்து படிப்பதற்கு இப்போது நேரம் இல்லை. நான் கைபேசியில் பல சொற்களை கண்டுபிடிச்சிருக்கேன். கைக்குள்ளேயே உலகம் வந்துட்டு இருக்கும்போது கைக்குள்ளேயே மொழி வந்துட்டு தானே பொருள். அப்போ வந்து அவர்களுக்கு தேவையான ஐயப்பாடு இருக்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இவர்கள் கைபேசி வழியாகவும் இணைய வழியாகவும் பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இப்போது இருக்குது. அதனால் நாங்கள் இதை வந்து surkui.com என்கிற ஒரு வலைதளத்தை சிக்காகோ நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதன் பிறகு இன்றைக்கு 400,000 சொற்கள் நாங்கள் இதுவரை
இன்றைய நாள் வரை சுமார் 4 லட்சம் சொற்களை இதில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அது உலகத்தில் இருக்கிற தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே வாழ்கிற அத்தனை தமிழர்களும் அதை உள்ளே புகுந்து அந்த சொற்களுக்கான பொருளை தெரிந்து கொள்கிறார்கள். நல்ல வரவேற்பு உலகத்தில் இருக்குது. ஆக இதை தூண்டுவார் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் தூண்டியிருக்கோம், இந்த துறை மூலியமாக தூண்டியிருக்கோம், அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த சொற்களை எல்லாம் தொகுத்து அகராதியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு விடணும், இன்னும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? மக்களுடைய பயன்பாடு, நாங்கள் வந்து அகராதி ஏட்டளவிலும் இணைய அளவிலும் மட்டுமே இதை நிறுத்தி கொள்ளாமல் இது மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும், பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும், குறிப்பாக மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், அறிஞர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடத்திட்டுருக்கோம். கடந்த 2.5 ஆண்டுகளாக நாங்கள் வந்து 16 கல்லூரிகளுக்கு சென்று கிட்டத்தட்ட 40,000 மாணவ மாணவிகளை அவர்கள் படிக்கிற அந்த கல்லூரி வளாகத்திலே சந்திச்சிருக்கிறோம். சந்தித்து அதை அவர்களுக்கான திட்டங்களையும் நாங்கள் வகைப்படுத்திருக்கோம். அரசு வந்து அதை முழுக்க ஒரு அகராதியை உருவாக்கி நம்ம ஒரு அறைக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறது அவ்வளவு பயன்படாது. அந்த அகராதி இணையமொழியாக விடுறது கூட அந்த அளவுக்கு பயன்படாது. அந்த விழிப்புணர்வு இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லணும், அதுதான் விழிப்புணர்வு. இப்போது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 1974 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் திடீர்னு இப்போ ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சு திரும்பவும் ரொம்ப தீவிரமான ஒரு பணிகளில் ஈடுபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அதற்கான அவசியம் என்ன வந்தது? ஏன் நம்ம மொழிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? எதுக்காக இவ்வளவு தீவிரம்? இதை அரசு தான் இந்த நடவடிக்கை எடுத்தது. மாண்புமிகு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மொழி மீது இருக்கிற பற்றின் காரணமாக இது இப்படிப்பட்ட ஒரு துறை, முதன்மையான துறை ஒன்று இருக்கிறது. இது உள்ளே நாங்கள் வந்து இந்த பணிகளை தொடங்கிய போது தான் எத்தனை சொற்கள், பிறமொழி சொற்கள் உள்ளே வந்திருக்குது. இந்த பிறமொழி சொற்களை மக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இதனாலடுவில் தமிழ் சொற்களை எல்லாம் இவர்கள் தமிழ் சொற்கள் மாதிரியே பிறமொழி சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க, அவர்களுக்கு புரிதல் கிடையாது. இது நம்ம தாய்மொழியாம் தமிழ் சொற்கள் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மொழி சிதைந்து விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நம்ம இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இளந்தலைமுறையினர் மொழி அந்த பிறமொழி சொற்களையே அதிகமாக பயன்படுத்தி அவர் வழி வழியாக அது பிறமொழி சொற்களையே இவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இந்த மொழி அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், இன்றும் உயிர் கொண்டு எழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அந்த திட்டங்கள் வழியாக இந்த விழிப்புணர்வை மக்களிடம் நாங்கள் வேகமாக பரப்பி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சொற்குவை திட்டத்திற்காக நீங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க? இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் செயல்படுத்திட்டுருக்கீங்க? அதாவது இது வந்து ஒரு சராசரி மனிதர்களுக்கு, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு கூட இதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். என்னுடைய கடைகோடியில் இருக்கிற தமிழர்கள் கூட இதை புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், முதல் திட்டமாக தூய தமிழ் பற்றாளர் விருது என்கிற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தாங்க. ஒரு சராசரி மீன் வணிகருக்கும் ஒரு காய்கறி வணிகருக்கும் ஒரு நடத்துனருக்கும் ஓட்டுநரு கூட தூய தமிழில் பேசணும், பெருமொழி கலப்பு இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறத புரிதல் இருக்குங்கிறதுக்காக தூய தமிழ் பற்றாளர் விருது, பிறமொழி கலக்காமல் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு விருது கொடுங்கன்றாங்க. ஒரு மாற்று சிந்தனையில் ஏன்னா பெரிய மெத்த படித்தவர்கள், பட்டதாரிகள், மற்றபடி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இயல்பாகவே ஒரு தமிழாசிரியர் இயல்பாகவே அங்கே பேசக்கூடிய அவருடைய தொழிலே அதுதான். ஆனால் ஒரு மீன் வியாபாரி வந்து தூய தமிழில் பேசணுங்கிற கட்டாயம் கிடையாது, அவர்களுடைய அந்த மொழியிலே பேசலாம், அவர்கள் கூட பேச வேண்டும் என்பது தான் அரசனுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் தூய தமிழ் பற்றாளர் விருது என்கிற ஒரு விருதை அறிவித்து இன்றைக்கு 38 மாவட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் இதை நாங்கள் செய்தித்தாள்கள் வழியாக தெரிவித்தோம். கிட்டத்தட்ட 180, இது இந்த ஆண்டு முதல் அந்த விருது வழங்கப்படுகிறது, 180 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். 180 பேரில் நாங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒருவர் என்று நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அதை பற்றும் அல்ல, வீரமாமுனிவர் விருது என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு அந்த விருதினுடைய தன்மை என்னவென்றால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத, தமிழ்நாட்டில் இல்லாத, கடல் கடந்து வாழுகிற வேற்று மொழி அறிஞர் ஒருவருக்கு அந்த விருது வழங்குகிறது. ஏன்னா வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர், அவர் வழியில் நம்ம தமிழ்மொழியுடைய ஆராய்ச்சி செய்கிற, தமிழ் சொற்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற ஒரு அறிஞருக்கு கொடுக்க வேண்டும் என்று வீரமாமுனிவர் விருது அறிவிக்கப்பட்டு அந்த விருதும் முடிவும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆங்காங்கன் சேர கிரிகோரி ஜோம்ஸ் என்பவர் அந்த விருதை பெற்றிருக்கிறார். அதுமாரி தேவநேய பாவனர் சொல் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிற உள்நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞருக்கு தேவநேய பாவனர் விருது அளிக்கப்படும் என்றும் அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த கு சிவமணி, முனைவர் கு சிவமணிக்கு அந்த விருது இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. சார், அது என்ன சார், கோயில் உண்டியல் மாதிரி சொல்லுண்டியல் என் கண்ணை உறுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்ருக்கேன். எதற்காக அதோடைய பயன்பாடு என்ன?
நாங்கள் கல்லூரிகளுக்கு பயிலரங்கம் இந்த விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நாங்கள் இந்த வைப்பகம் சொல் வைப்பகம் இந்த சொற்குவைங்கிற திட்டத்தில் இது ஒரு வகை நாங்கள் ஒரு பிரிவுது. இதை நாங்கள் வெறுமனே போய் ஒரு கல்லூரியில் போய் ஒரு கூட்டங்கள் நடத்திட்டு ஏதோ பேசிட்டு வருவதற்காக போகல. இது நாங்கள் இந்த கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பு நாங்கள் சொல் வைப்பகத்தை நான் உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதை வந்து அந்த மாணவர்கள் வந்து கலைச்சொற்களை உருவாக்குறாங்க. கலைச்சொற்களை இன்றைய தொழில்நுட்ப கலைச்சொற்கள் அறிவியல் கலைச்சொற்கள்லாம் மாணவர்களே அதை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துறதுக்காக அப்படி உருவாக்குற கலைச்சொற்களை இதில் வந்து 2 நாட்களுக்கு முன்பே இதில் வந்து அவங்க போட்டுடுவாங்க. போட்ட பிறகு நாங்கள் அந்த விழா நடக்கிறப்போ அந்த நாங்கள் வல்லுநர்களை கொண்டு அவர்கள் போட்ட அந்த கலைச்சொற்களை எல்லாம் ஆய்வு செய்வோம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்களாக இருந்தால், இது இதுவரையும் இந்த அகராதியிலும் இந்த இடம்பெறாத சொல்லாக இருந்தால் அப்படி 3 பேரை தேர்வு செய்வோம். அவங்க எத்தனை சொல் 500 சொற்களெல்லாம் போடுவாங்க, மாணவர்கள் போடுவாங்க. அப்படி போடுகிற போது அதில் சிறந்த சொற்களை நாங்கள் தேர்வு செய்தோம். அந்த சொல்லை உருவாக்கிய மாணவர்களை நாங்கள் வந்து பரிசாளர்களாக அறிவிப்போம். அவர்களுக்கு 1st பரிசு, 2nd பரிசு, 3rd பரிசு என்று அந்த அவங்க மேடையில் நாங்கள் அறிவிப்போம். திருக்கோயில்களில் போயிட்டு சொல் உண்டிகள் போடுறோமோ அந்த அதே மாதிரி வந்து காசு பணம் எல்லாம் போடுறாங்க. இதில் வந்து அதை விட மதிப்பு மிக்கது சொல் என்பதனால இதை சொல் உண்டியல்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இணைய வசதியில் சொற்குவை.com அப்படின்னு ஒரு இணையம் இருக்குது. அந்த வலைதள பக்கத்தில் நமக்கு தேவையான சொற்களை சொல்லி அதை தமிழ் சொல்லா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிஞ்சிக்கலாம். ஒருவேளை இன்னும் கூட கிராமப்புறங்களில் இணைய வசதி இல்லாத மாணவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக வச்சுருக்கோம். அதாவது இணைய வழியில் படித்தவர்கள் இளைஞர்கள் இணைய வழியில் நகரத்தில் மாநகரங்களில் இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கிறவர்கள் பயன்படுத்த முடியலையே முடியணும், அவர்களும் இலகுவாக இந்த கலைச்சொற்களை எடுக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக தான் நாங்கள் கட்டணமில்லா அலை மையம் டோல் ஃப்ரீ, ஆங்கிலத்தில் டோல் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல 1-4-4-6-9 அந்த கட்டணமில்லா அலைமையத்தினுடைய எண் அது இலகுவாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் 5 எண்ணில் கொடுத்துருக்குறோம். அவர்கள் அந்த கிராமத்திலேருந்து உடனடியாக அவர்களுக்கு ஐயப்பாடு ஏற்படுது அப்படின்னா உடனே அந்த எண்ணுக்கு அவர்கள் தொடர்பு கொண்டால் கைபேசி வழியாகவோ தொடர்பேசி வழியாகவோ அவர்கள் வந்து பேசலாம். அப்படி பேசுகிற பொழுது எதிர்மனையில் எங்களுடைய அலுவலர்கள் இருப்பாங்க, வல்லுநர்கள் இருப்பாங்க. அவர்கள் என்னுடைய ஐயங்களை நாங்கள் தீர்த்து வைப்போம். உடனடியாக நாங்கள் உடனே தீர்த்து வைப்போம். எங்களுக்கு அகராதிகள் இருக்கிறது, வலைத்தளத்தில் போவோம். அது கிராமத்தில் எந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒன்றும் கேட்கலாம். இப்போ முதல் முறையாக இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்வதைப் போல் இந்த டோல் ஃப்ரீ நம் என்ன நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அது மிக இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, உலகத்திலிருந்து பல மொழி நாடுகளிலிருந்தும் கேட்குறாங்க. ஓகே சார், அப்போ அந்த டோல் ஃப்ரீ நம்பருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை பார்த்துடலாமா? பார்த்துலாம், நிச்சயமாக பார்த்துக்கலாம். ஆமாங்க, இதுதான் கட்டணமில்லா அலை மையம். இங்கே 2 தொகுப்பாளர்கள், இவர் முனைவர் வி கார்த்திக், அவங்க சாந்தி, திருமதி சாந்தி, இதனுடைய பொறுப்பாளர்கள் இவங்க. இவங்க தான் அழைப்புகளை வந்து எதிர்மனையிலிருந்து இவங்க எதிர்கொண்டு அந்த ஐயங்களை தீர்த்து வைக்கிறாங்க. இவங்க தான் இந்த பணிகள் முழுவதும் இவங்க தான் பார்த்துருக்குறாங்க. அலுவலக நேரத்தில் இவங்க செய்வாங்க, மீதி செய்திகள் எல்லாமே அவங்களே உங்களுக்கு பகிர்வாங்க. நல்லது, நல்லது. வணக்கம். வணக்கம். இப்போது இதனுடைய நேரம் என்ன, எப்போ இருந்தெல்லாம் இதுக்கு கால் வரலாம்? இது கட்டணமில்லா அலை மையம். இதனுடைய எண் வந்து 1-4-4-6-9. இது இப்போது அலுவலக நேரம் மட்டும் இப்போ இயங்கி கொண்டு இருக்குதுங்க. காலையில் 10 மணிலிருந்து மாலை 5:45 வரை இயங்கி கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு வந்து இது விரைவில் 24 மணி நேரமாக செயல்படக்கூடிய வகையில் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து நிறைய ஐயங்கள் கேட்குறாங்க, ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் சொற்கள், தமிழுக்கு நிகரான ஆங்கில சொற்களும் பிறமொழி சொற்களும் கலந்த வகையில் நாங்கள் இங்கே ஐயங்களை நாங்கள் தீர்க்குறோம். அதுபோல் பள்ளிகளிலிருந்து நிறைய வினாக்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கும் நாங்கள் நிறைய இதிலிருந்து பாடல் வரிகளிலிருந்தெல்லாம் ஐயங்கள் கேட்குறாங்க, அதை நாங்கள் சொல்கிறோம். பொதுவாகவே இந்த கட்டணமில்லா அழை மையம், கட்டணமில்லா எண், இதெல்லாமே 100, 102 இந்த மாதிரியான ஒரு ஃபேன்சியான ஒரு நம்பராக இருக்கும். 14-4-6-9 இதுதான் நம்மளுடைய கட்டணமில்லா அழை மையத்தினுடைய எண்.
ஆட்சி மொழி நமக்கு வெளிவந்த ஒரு ஆண்டும் கூட அது ஒரு நினைவாக தான் அந்த எண் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் ஆட்சி மொழியா அரசாணை வெளியிட்ட அறிவிக்கப்பட்ட நாள் இது 14/4/1469. அதனால அந்த எண்ணே நம்ம தமிழ் துறைக்கு வச்சிருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஓகே, நன்றி நன்றி. வணக்கம், என்ன வேர்ட்ஸ்? டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன். இந்த ஒரு நொடி இணைப்பிலே இருங்க, உங்களுக்கான பதில் இப்பவே சொல்றோம். நாங்க டச் ஸ்கிரீன்ங்கிறது தொடுதிரைன்னு சொல்றோம். தொடுதிரை. டச் ஸ்கிரீன்ன்றதுக்கு தமிழ் சொல்ல தொடுதிரை. தொடுதிரைன்னு வரும். ஆமாங்க ஆமாங்க. கேளுங்க கேளுங்க, உங்க ஐயங்கள் என்னன்னு கேளுங்க. டிஷ்யூ பேப்பர்ங்களா? மெல் இழைத்தால். மெல் இழைத்தால். டிஷ்யூ பேப்பர் மெல் இழைத்தால். மெல் இழைத்தால்ங்க. நீங்க எங்க சொற்குவை அழை மையத்தை பயன்படுத்தமைக்கு மிக்க நன்றி. இது போல உங்க நட்பு வட்டாரங்களையும் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பயன்பாடு இருக்குன்றது. நன்றி நன்றி, வணக்கம். சொற்களுடைய வளம்தான் மொழியினுடைய வளத்தின் அளவீடு. சொற்களின் எண்ணிக்கை பெருக பெருக மொழியினுடைய திறத்தையும் வளத்தையும் அளவிடுறாங்க மொழியியலாளர்கள். அப்படியாக சொற்களின் எண்ணிக்கையை பெருக்குவதான தலையாய கடமையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அகர முதலி திட்ட இயக்ககம். மேலும் பல்வேறு கலை சொற்களை தொகுக்கக்கூடிய பல்வேறு அடுக்கு பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மொழியை சமுதாயத்துல நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சீரிய பணியை அறப்பணியாக செஞ்சுட்டு இருக்கிற அகர முதலி திட்ட இயக்ககத்திற்கு நமது நியூஸ் ஜே செய்திகள் சார்பாக வாழ்த்துக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமஸ் மற்றும் சூர்யாவுடன் கார்த்திகாக்கன்.